வணக்கம், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த சம்மர் வந்த வெகேஷன் வந்தாலே வந்து எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வருது மாவடு தான். இந்த காம்பு வடு இதை வாங்கியிருக்கேன், ஒரே ஒரு கிலோ. ஜஸ்ட் உங்க எல்லாம் ஏற்கனவே போட்டிருக்கேன் வீடியோஸ், அதனால இன்னைக்கு வந்து ஒரு ஜஸ்ட் உங்களுக்கு காம்பு வடு எப்படி இருக்கு அப்படின்னு காமிக்கிறதுக்காக. இப்போ இந்த காம்பு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். மாவுடுக்கு தேவையான பொருள் வந்து இந்த மாவுடு எடுத்து வச்சுருக்கேன். இது போடுறதுக்கு ஒரு பீங்கான் ஜாடி, அதை தவிர கல் உப்பு, இது வந்து கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்கிறது, தேவையான மஞ்சள் பொடி, இது எல்லாம் தான் மெயினாக வேணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த காம்பை கிள்ளி போட்டுப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த காம்பு எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி அலம்பி தொடச்சிட்டு நல்லா வடிகட்டியில் வடித்து எடுத்துட்டு, அதை தவிர ஒரு துண்டால் போட்டு தொடச்சி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே எல்லா மாவுடையுமே தொடச்சி எடுத்துட்டு, இதை போல் எல்லாத்தையும் காம்பு அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி அலம்பி தொடச்ச இந்த மாவுடுவை காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு விளக்கெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிப்போம். ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு ரெண்டு முட்டை அளவுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். அப்போ தான் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிவிட்டு, இந்த விளக்கெண்ணையும் மஞ்சள் பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இந்த மாவுடு எல்லாத்துலேயுமே மஞ்சள் பொடியும் விளக்கெண்ணையும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதை போல் கலந்து விட்டுக்கலாம். இந்த அளவு போட்டாலே போகும். இதுக்கு அடுத்ததாக என்ன செய்ய போகிறோம்னா, இந்த சட்டியில் ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான கொஞ்சமாக கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கல் உப்பு கொஞ்சமாக ஸ்கேட்டர்டாக அதில் போட்டுட்டு, அதுக்கப்புறம் ஒரு நாலு நாளாக போட்டுட்டு அதுக்கு திரும்ப வந்து அங்கங்கே போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஃபுல்லாக இல்லைனா மேலாக போட்டாக்க எல்லாம் அடியில் போய் உட்காந்துக்கும், இல்லைனா மேலேயே உட்காந்துக்கும். அதனால் எல்லாத்துலேயும் படாதுங்கிறதுனால உப்பு வந்து அங்கங்கே அதை மாதிரி போடும்போது தான் இந்த மாங்காயில் உள்ள தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வந்து தண்ணி விட்டுக்கும். அந்த உப்பு இருந்தால் தான் வந்து தண்ணி விட்டுக்கணும்னா. இப்போ இது போட்டாச்சு. இது மேலே வந்து நல்ல இது குலுக்கி விட்டு எல்லாம் உள்ளுக்குள்ளே போயிடும். அது இது ஃபுல்லாக இருக்குது. இது தவிர இதுக்கு மேலே வந்து கவர் பண்ணுறதுக்கு ஒரு இது ஒரு பலகா மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு துணியை போட்டு மூடி இதை வந்து ஒரு 2 டேஸ் அப்படியே விட்டுடலாம். நாளை போக அடுத்த நாள், அதாவது மூணு நாள் கணக்கு. இன்றைக்கி போட்டோம்னாக்க நாளை போக அடுத்த நாள் மூணாவது நாள் வந்து நம்ம இதுக்கு கடுகு பொடி காரப்பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி மாவுடு போட்டோம் இல்லையா, அது பார்த்தோம். இன்றைக்கி வந்து இந்த ஜாடியில் வந்து ரொம்ப ஃபுல்லாக இருந்தது பார்த்தீங்களா, மேலே வழியாக இருந்தது, மேலாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு இது போட்டு மூடி வச்சிருந்தேன். இது வந்து இப்போ வந்து நல்ல ஒரு 2 டேஸ் ஆகிடுத்து. நல்லா வந்து ரெண்டு நாளாக நல்லா குலுக்கி விட்டுருக்கேன். இப்போ அது வந்து கலர் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து பச்சை கலர் எல்லாமே தண்ணி விட்டுன்னு உப்புவோட சேர்ந்து இதாகிடுது பாருங்க. இப்போ வந்து இதை அப்பப்போ டெய்லி இதை போல் குலுக்கி விடணும். இப்போ அதில் தண்ணியோட சலசலன்னு சத்தம் கேட்டிருக்கோம், உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு தண்ணி நல்லா தெரியுது பாருங்க, எந்த அளவுக்கு தண்ணி தெரியுது பாருங்க. இப்போ இது வந்து இப்போ நம்ம ஊறுகாய் போடுறதுக்கு ரெடி ஆகிடுது. இந்த மாதிரி கப்பு, இது வந்து ஒரு கால் கப் அளவுக்குன்னு வச்சுக்கோங்களேன். கால் கப்புன்னா இந்த மாதிரி ஒரு குழிக்கரண்டி, சாதாரண கரண்டி இருக்கும் இல்லையா, அந்த கரண்டியால். இது வந்து ஒரு கிலோ மாவுடு. ஒரு கிலோ மாவுடுக்கு விளக்கெண்ணையும் உப்பும் போட்டு அன்றைக்கி கல் உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலக்கி வச்சுருந்தோம். அது வந்து நல்லா தண்ணி விட்டுந்து நல்ல கலர்லாம் சேஞ்ச் ஆகி நல்லா ஊறியிருக்கு. இப்போ வந்து இந்த ஒரு கப்பால் இந்த ஒரு கப் அளவுக்கு காரப்பொடியும்,
அதே மாதிரி அதாலே ஒரு கப்பு கடுகு பொடி. கடுகு வந்து நல்லா பச்சையா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப நைஸ் இல்லை, இருந்தாலும் மிக்சியில் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் உங்களால் நைஸாக பொடி பண்ண முடியறதோ அதுமாரி பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இதுவும் அதே கரண்டியால் ஒரே ஒரு கரண்டி தான் போட்டிருக்கேன். இதை போட்டுட்டு இதே போல் நம்ம இதை குலுக்கி விடலாம். மேலே இன்றையும் ஒத்தா போல் குலுக்கி விடணும். இது வந்து நல்லா ஃபுல்லாக தண்ணி விட்டுருந்தது இல்லையா, இப்போ வந்து இந்த காரப்பொடியும் கடுகு பொடியும் போட்ட உடனே அந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிடுது. இப்போ வந்து நல்லா ஃபுல்லாக ஒட்டா குலுக்கி விட்டாச்சு, ஒத்தா மாதிரி எல்லாம் ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடுது. இப்போ வந்து இதில் அந்த மாங்காயில் உள்ள தண்ணி ஃபுல்லாக வற்றி வெளியில் வந்துடும். அது வெளியில் வந்து விடுத்துனாக்கா அந்த காரத்தோடு சேர்ந்து அந்த அது தொட்டுக்கிற அந்த ஜலமே வந்து உங்களுக்கு ஊறுகாய்க்கு, இட்லிக்கு, தோசைக்கு, தயிர்ஞ்சாத்துக்கு தொட்டுருந்தால் சூப்பராக இருக்கும். இது வந்து நல்ல காரமாக இருக்கிறதுனால இது வந்து அரைச்சி விடாததுனால வந்து ஆவக்காயெல்லாம் மாங்காயெல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். இதோட தண்ணியும் வந்து நல்ல விழுதாக நல்ல திக்காக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்களும் மாவிடு இந்த சீசனில் செஞ்சு பார்த்து போட்டு பார்த்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் புது டிஷ்ஷோடு சந்திக்கிறேன். வணக்கம்.